ஹாப்பி மார்னிங் அண்ட் வெல்கமிங் யூ ஆல் வெல்னஸ் வெனஸ்டே. இந்த வெல்னஸ் வெனஸ்டேல வந்து ரெண்டு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காய் பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான அரிசி பற்றி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப யூடியூப்லேயா இருக்கட்டும் இல்லை வேறு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கட்டும் நீங்கள் அதிகமாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ரெண்டு பொருள் தான். ஒரு காய் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவக்காய். எப்போவுமே ஃபுட்டில் வந்து காய் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த காய் நீங்கள் சாப்பிட்றது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னொன்று கருப்பு கவுனி அரிசி. எஸ், இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு அரிசின்னு சொல்லலாம். மன்னர்கள் காலத்தில் வந்து அவங்க விரும்பி சாப்பிட்டது. அப்போ இருக்க ஏழைங்க எல்லாருக்குமே இந்த அரிசி வந்து கொடுக்கப்படலை. இப்போ வந்து அது அதிகமாக வந்து எல்லாருமே வந்து இயற்கை முறையில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சா உடனே கை கெட்டுற தூரத்தில் தான் இருக்குது. பட் அதோட ஸ்பெஷாலிட்டி அதனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காம அந்த அரிசியை இன்னும் வாங்கி யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். பட் நிறைய பேர் வந்து கருப்பு கவுனி அரிசியில் வந்து ரெசிபிஸ் பண்ணுறீங்க, கஞ்சி பண்ணுறீங்க, மால்ட்டெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நான் இந்த கோவக்காய் பற்றியும் இந்த கருப்பு கவுனி அரிசி பற்றியும் தான் நான் எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணலான்ற லிங்க் கூட இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். குக்பேட் மூலமாக வந்து நமக்கு இந்த கருப்பு கவுனியோட நிறைய ரெசிபிஸ் பற்றின வீடியோஸ் நான் லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வெல்னஸ் வெனஸ்டேயில் ஒரு காய் அண்ட் இந்த அரிசி இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹாப்பியான லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே அதில் இருக்குது. கோவக்காய் நம்ம நார்மலாக ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க, நம்மளோட ஊட்டச்சத்துக்கு, நம்ம உடம்பு வந்து டயர்டாக இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு, நம்ம ஹார்ட்டுக்கு, நம்ம சிறுநீரகத்துக்கு, அப்புறம் நம்ம உடம்புல புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம எல்லோரும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிற இந்த வெயிட் லாஸ்க்குன்னு நிறைய மல்டி ரோலில் தான் இந்த கோவக்காய் இருக்குது. இந்த கோவக்காயை நீங்கள் வந்து கிரேவி மாதிரி, தொக்கு மாதிரி, வறுவல் மாதிரி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு பார்க்கலாம். யூடியூப்பை நீங்கள் தட்டினாலே உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நம்ம உடம்பு டயர்டாகாமல் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இரும்பு சத்து எல்லாமே இந்த கோவக்காயில் இருக்குது. ஸோ நம்ம அந்த கோவக்காய் எடுத்துக்கிறது மூலமாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள அந்த வளர்ச்சியை மாற்றம்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் உள்ள அந்த சத்துக்களை ஊட்டச்சத்துக்களை எடுத்து தான் நம்மளோட செல்கள் எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற இந்த காய் மூலமாக வந்து உங்களுக்கு நிறைய எனர்ஜெட்டிக்கான பொட்டாசியம், இரும்பு சத்து அதெல்லாம் உள்ளே போகிறதுனால உங்களோட பாடி வந்து ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெயிட் ரெடியூஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பசிக்கக்கூடாது, நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஃபுட்டு சாப்பிடுவோம். அண்ட் நம்ம சாப்பிட்ற காய்கறியில் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி இருக்கணும்னு நம்ம நினைப்போம். நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத ஃபேட் எல்லாம் கரைக்கணும்னா நம்ம நினைப்போம். ஸோ இந்த கோவக்காய் வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ கோவக்காயை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சிறுநீரக கற்கள் அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்ல ரெமடி. ஒன்ஸ் நீங்கள் வந்து கோவக்காய் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணாலே அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கட கட கடகடன்னு வரும். நிறைய பேர் வந்து கோவக்காய் யூஸ் பண்ணுறதை பார்க்குறேன். நிறைய பேர் வந்து கோவக்காய்னு ஒரு காய் இருக்கானும் நான் வந்து கேட்டு பார்த்துருக்கேன். நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய நமக்கு வந்து சத்துள்ள காய்கறிகள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விளைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதில் முக்கியமான ஒரு காய்கறி வந்து இந்த கோவக்காய். ஸோ இந்த கோவக்காயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒன்று இல்லை ரெண்டு கிடையாது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு வெஜிடபிள் நம்ம ஏன் மிஸ் பண்ணணும். ஸோ எப்பவுமே நம்மளோட சாப்பாட்டில் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா அது காய்கறியோடு சேர்த்து சாப்பிட்டா தான் அது வந்து ஒரு ஃபுல் சாப்பாடுனே சொல்ல முடியும். நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா இப்போ தான் வெஜிடபிளே சாப்பிட்றேன். ஏன் உங்ககிட்ட நான் போய் சொல்லணும், அதனால தான் நான் அதிகமாக வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றது கிடையாது. இப்போது ரீசெண்டாக வந்து ஏன்னா வர ஜென்ரேஷன்ஸ் அண்டு வரப்போகிற ஒரு ஒரு விஷயங்களும் நம்ம ஃப்யூச்சர்லையும் யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கணும். ஸோ கோவக்காயோட பெனிஃபிட்ஸை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி இந்த வெல்னஸ் வெனஸ்டேயில் கோவக்காயோட இம்பார்ட்டன்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் கருப்பு கவுனி அரிசி, இந்த கருப்பு கவுனி அரிசியோட இம்பார்ட்டன்ஸையும் இப்போ நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா சீன குடும்பத்தாரில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதை மீறி வேற யாராவது அந்த அரிசியை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்களாம். இந்த அரிசியில் வந்து அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள், மல்டி விட்டமின்ஸ் இருந்ததுனால வந்து சீன குடும்பத்தார்கள் வந்து அந்த காலத்து ராஜாக்கள் இதை யாருக்குமே கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணவே கிடையாதான். இது வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற மக்கள் யாருமே இது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சமயங்களில் வந்து அனுமதி கிடையவே கிடையாதான். நான்
சில பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு இதை பற்றின ஒரு டீப்பான வீடியோ வந்து நான் உங்களுக்கு ரைஸ் காமிச்சு நான் போடுறேன். உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி வேணும், உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை ஸ்மார்ட் மம்மிஸ் குரூப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க. அப்படின்னா இயற்கை முறையில் விளைவிச்ச 100% ப்யூரான கருப்பு கவுனி அரிசி உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மீன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நான் அதோட பயன்கள் என்னென்னு உங்களுக்கு கீழே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். கருப்பு கவுனியில் அதிக அளவில் நார் சத்து ஃபைபர் இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கருப்பு கவுனியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால புற்றுநோய் எதிர்த்து போராடுறதுக்கு, இருதய நோய்களை தடுக்கிறதுக்கு, மூளை செயல்பாட்டோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கருப்பு கவுனி அரிசி வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேன்சருக்கு ஆப்போனண்ட்டாக ஒர்க் பண்ணுறது, நம்மளோட கேன்சர் செல்ஸோட வீரியத்தை கம்மி பண்ணுது, நமக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீர்க்கட்டிகள் வராமல் தடுக்குது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து நம்ம நார்மல் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறது விட இந்த மாதிரி பிரவுன் ரைஸ் கருப்பு கவுனிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்ச கார்போஹைட்ரேட் இருக்கிறது மூலமா உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம வெள்ளை அரிசிக்கு பதிலாக வந்து கருப்பு கவுனியோ இல்லை அன்பாலிஷ்டு பிரவுன் ரைஸோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாடி வந்து செம்ம டியூன் ஆகும். நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, ஏன்னா கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம கல்லீரலில் இருக்கிற நச்சுத்தன்மையை வந்து ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணுறதுக்கு, நம்ம டிப்ரெஷன் இல்லாமல் நம்ம உடம்பு மூளையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த அரிசி மூலமாக எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேள்விகள் எழலாம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த அரிசியில் வந்து ஆந்தோசைனின் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு மன அழுத்தம் அப்புறம் மூளையில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல வந்து. இந்த அரிசி சாப்பிட்டா எப்படி ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கருப்பு கவுனி அரிசியில் இருக்கிற ஆந்தோசயனின் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து நம்மளோட மைண்ட் அந்த மூளையில் இருக்கிற அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேசிக்காக நம்ம ஹார்ட்டை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு, ஏன்னா ரத்த குழாய்களில் எந்த கொழுப்பும் படியாமல் இருக்கிறதுக்காக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட், நம்ம பாடியை ஒரு நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் ஆல்சோ இதை எடுத்துக்கலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த கோவக்காயும் சரி இந்த கருப்பு கவுனி அரிசியும் சரி நமக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல விதங்களில் நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட். நம்ம டெய்லி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சும் தெரியாமலும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த ரெண்டு பொருட்களுமே வந்து உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த வெல்னஸ் வெனஸ்டேயில் இதை நீங்கள் ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்த நான் சொல்கிறத விட நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட ஒரு பெனிஃபிட்ஸை வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 100% வி வில் ப்ரொவைட் அ நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டவே வேண்டாம். ஸோ இந்த பெஸ்ட்டான இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் நான் கரிசலாங்கண்ணி பற்றி சொல்லியிருந்தேன், பட் என்னால் வந்து வெளியில் போயிட்டு இருந்தனால ப்ராப்பராக என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இதை பற்றின வீடியோவையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து என்னோட வெயிட்டோட அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். அன்டில் டாடா டேக் கேர், நான் உங்களோட லவ் கோல்ட். நெக்ஸ்ட் வீக் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.